ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எதை பற்றி பார்த்தீங்கன்னா, டாக் வந்து ஏ டு இசட் அபவுட் டாக் ப்ரெக்னென்சி. டாக் ப்ரெக்னென்சியை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் அனுபவப்பட்ட இதுலேருந்தும் நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் தெளிவாக நான் பாயிண்ட் பாயிண்ட்டாக சொல்கிறேன். அந்த பாயிண்ட் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ நம்மளுக்கு. இந்த வீடியோவில் வந்து நம்ம டாக் ப்ரெக்னென்சி பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது ஆஃப்டர் மேட்டிங்க்கு அப்புறம் டாக் குட்டி போகிறதுக்கு முன்னாடி இருக்கும் ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாக் ஈட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டாக் ஈட்டை பற்றி நான் டீட்டெயில்டாக ஃபுல்லி எக்ஸ்பிளைண்டாக என்னோடய ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நான் வந்து ஐகானில் தரேன், அதை பாருங்கள். ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் தான் இந்த வந்து டாக் ப்ரெக்னென்சி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது என்னான்னு பார்த்தீங்கன்னா, இது நான் ஏகப்பட்ட பாயிண்ட் சொல்ல போகிறேன், அப்படி நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, டாக் அதை டேட் நோட் பண்ணோம். ஓகேங்களா, இப்போ எல்லோரும் ஒரு சிலர் என்ன தப்பாக நோட் பண்ணுவாங்கன்னா, இப்போது 8th டே மேட் பண்ணியிருப்பாங்க, 9th டே விட்டுருப்பாங்க, 10th டே மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க 8th டே மேட் பண்ணுறாங்கன்னா அந்த டேட்லேருந்து தான் கணக்கு எடுத்துப்பாங்க, அப்படி எடுத்துக்கூடாது, அது வந்து ரொம்ப தப்பு. எப்படி பார்க்கணுன்னா, இப்போது 10th டே தான் கடைசியாக மேட் பண்ணினா, எப்போ கடைசியாக மேட் பண்ணி முடிக்கிறீங்களோ அந்த டேட்லேருந்து தான் கணக்கு எடுத்து நம்ம டாகோட ப்ரெக்னென்சி வீக் அப்படிலாம் கணக்கு எடுத்துப்பாங்க. இப்போ செகண்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா, டாகை வந்து நீங்கள் மேட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. ஓகேங்களா, எடுத்துகிட்டு வந்த பிறகு டாகை வந்து ஒரு 2 weeks கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதாவது எப்படின்னா, முன்னாடி வந்து பயங்கரமாக ஓட விட்டுருப்பீங்க, அது கூட விளையாடி இருப்பீங்க, அப்படிலாம் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, இப்போ மேட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு 2 வாரத்துக்கு நாயை வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. நம்ம ஃபுட்டு வைக்கிறோமா, அது ஒரு தனி ரூமே கொடுத்துருங்க. ஃபுட்டு வைக்கிறோமா வச்சுட்டு அதை நல்லா தூங்க விடுங்க அது நாயை. ஓகேவா, பாத்ரூம் வச்சுன்னா இல்லை பொறுமையாக வெளியே கூட்டின்னு போயிட்டு தகுந்து கூட்டின்ட்டு நல்லா தூங்க வைங்க நாயை. ரொம்ப மாடி படிக்கட்டில் ஏறாமல் பார்த்துக்குங்க நாயை. ரொம்ப எகிரி எகிரி குதிக்காமல் நல்லா ரெஸ்ட் எடுத்து நேரணும் அந்த நாய். ஓகேங்களா, ஏன்னா அந்த 2 வாரம் எதுக்குன்னு சொல்கிறோன்னா, உள்ளே வந்து அது கரு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்கு. ஒரு சில நாய் ரொம்ப எகிரி குச்சிட்டே இருக்கும், மாடிலாம் எகிரி எகிரி ஓடிட்டு ஓடிட்டு ஓடிடும். அதுமாதிரி இருந்துச்சுன்னா உள்ளே கரு பிடிக்காது, அது வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்களா, நம்ம அந்த 2 weeks வந்து கொஞ்சம் பத்திரமாக பார்த்துருந்தோம்னு வச்சுக்கலாம், டக்குன்னு நாயை வந்து கரு பிடிக்கும். அப்புறம் தேர்டு பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, தேர்டு பாயிண்ட் வந்து பாத்திங், அதாவது குளிக்க வைக்கக்கூடாது நாய். ஓகேங்களா, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு கேட்டிருந்தாங்க, நாய் இதுமாரி மேட் பண்ணிட்டு வந்துட்டு குளிக்க வைக்கலாமா, ஒரு வீக் கழிச்சு குளிக்க வைக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. அதுமாதிரி குளிக்க வைக்கக்கூடாதுங்க. அதாவது ஈட்டு வருதுல, என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, டாக் ஈட்டு வருது பார்த்தீங்களா, அந்த ஈட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து டாக் குட்டி போட்டு அதுக்கப்புறம் தான் குளிப்பாட்டணுங்க. அந்த ஒரு 2 அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் கிட்ட வரும் மோஸ்ட்லி, அது 2 அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் கிட்ட டாக் குளிப்பாட்டவே கூடாது. நம்ம அதை அப்படியே பக்குவமாக வச்சுட்டு இருக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு பாயிண்ட், 4th பாயிண்ட் என்ன சொல்ல போகிறேன்னா, டாக் ஃபுட்டு. டாகை ஃபுட்டு என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு வந்து இப்போது டாக் வந்து மேட் பண்ணிட்டு வந்த பிறகு அந்தளவுக்கு ஃபுட்டு சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சாப்பிடுங்க ஃபுட்டுலாம். இன்னொன்னா, நீங்கள் வந்து ஒரு 1 மந்த் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், மேட் பண்ணிட்டு எடுத்துனோட்டிங்க, ஒரு 30 டேஸ் டாக் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது வந்து எப்பவுமே நாங்கள் முன்னாடி வந்து 2 வேளை தான் வச்சுருப்பீங்க சாப்பாடு. இப்போ அதுமாரி வைக்கக்கூடாது. அந்த 2 வேளைன்றது நீங்கள் ஒரு 3 வேளை வைக்கலாம், இல்லை 4 வேளை. எனக்கு கேட்டால் 4 வேலை வைக்கலாம். என் டாகுக்கும் இப்போ இந்த டாக் பார்க்குறீங்களே வீடியோவில், இந்த டாக்கும் 1 மந்த்ஸ் ஆகுது கரெக்டாக. ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம், நாங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ப்ரெக்னென்சி தான் டாகு. நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா, இப்போ 4 டைம்ஸ் வைக்கிறோம் ஃபுட்டு. அது முன்னாடிலாம் 2 டைம்ஸ் தான் வச்சுட்ருப்போம். இப்போ வந்து ஒரே டைம் அதிகமாக வச்சா அது அந்த அளவுக்கு சாப்பிடும். ஆனால் நாய் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படும் சாப்பிட்டு. ஸோ காலைல கொஞ்சம், மதியம் கொஞ்சம், ஈவினிங் கொஞ்சம், நைட்டு கொஞ்சம், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து வைப்போம். ஆனால் ஃபுட்டு கொடுக்குறது நல்லா ஹெல்த்தியாக கொடுங்க டாகுக்கு, ஏன்னா அது ஃபுட்டு சாப்பிட்றது பொறுத்து தான் குட்டிங்கெலாம் உள்ளே நல்லா வளரும். ஸோ நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக கொடுங்க. சிக்கன் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க, ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க, நல்லா ப்ரோட்டீன்லாம் வர மாதிரி அதிகமாக கொடுங்க டாகுக்கு. இப்போ டாக் ஃபுட்டை பற்றி பார்த்துட்டோம்ல, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு வந்து சிரப்பு அதெல்லாம் கொடுக்கலாமான்னு கேட்பாங்க. அதாவது சப்ளிமெண்ட்ரி எக்ஸ்ட்ரா கால்சியம் விட்டமின்லாம் தர, விட்டமின் கால்சியம்லாம் தரலாமான்னு கேட்பாங்க. ஆனால் வந்து மோஸ்ட்லி டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறது கால்சியம் தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கால்சியம் வந்து சப்ளிமெண்ட்ரி ஓவராக கொடுத்தோம்னா அது குட்டி போட்ட பிறகு பால் அந்தளவுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க நாய்க்கு. ஆனால் விட்டமின் தரலாம் நாய்க்கு டெலிவரி, அதாவது மேட் பண்ணதுலேருந்தே அதுக்கு வந்து விட்டமின் சிரப் தர சொல்லுவாங்க. நான் அதிக பேர்கிட்ட சஜஷனும் கேட்டேன், எல்லாம் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணது வந்து ஒரு இது தான், ஒரு சிரப்பு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அது வந்து ஏகப்பட்ட ப்ரீடர்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்களா, நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க. இங்கே தெரிஞ்ச பக்கத்தில் இருக்க ஒரு ஃப்ரெண்டு கூட யூஸ் பண்ணியிருக்காரு, அவங்க டாகுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துதான் அது. அந்த சிரப்பு வந்து என்ன சிரப்புனா, ஜிப்ஃபிட்டுன்னு சொல்லுவாங்க, விட்டமின் சிரப்பு அது. ஓகேங்களா, அந்த சிரப்பு இப்போ நான் என் டாக்கு என்னென்ன தரேன்னா, அந்த சிரப்பு ஒன்று தருவேன். எக்ஸ்ட்ரா என்ன தரேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டாக்கு கண்டிப்பாக ஒமேகா கண்டென்ட்டு தேவைங்க.
ஸோ ஒமேகா கண்டென்ட் வேணும்னா மீன் எண்ணெய் மாத்திரை கொடுக்கணும். மீன் எண்ணெய் மாத்திரையில் ஒமேகா கண்டென்ட் கேட்கும். அதை நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய் மீன் எண்ணெய் மாத்திரை கேட்டாலே கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு வந்து நான் என் டாக் கொடுத்துட்ருக்கேன். இந்த ரெண்டு சப்ளிமெண்ட்ரி பற்றியே நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போடுறேன். டீட்டெயிலாக இந்த ப்ரெக்னென்சி டாக்கு என்னென்ன கொடுக்கலாம் என்னென்ன கொடுக்கக்கூடாதுன்ட்டு போடுறேன். மற்றபடி நான் வேறு எதுவும் கொடுக்குறதில்லை. இது ரெண்டு தான் கொடுத்துட்ருக்கேன் டாக்கு. தென் இப்போ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோன்னா அந்த டேட்டு கால்குலேஷன் பார்த்தோம். செகண்ட் என்ன பார்த்தோன்னா தாயை வந்து ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ரொம்ப அழுக்காக வச்சுக்கிட்டோம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, 2 வீக்ஸ் கிட்ட கொஞ்சம் பத்திரமா பார்த்தோம்னு பார்த்தோம். தேர்ட் வந்து அதை பாத்திங்க பற்றி பார்த்தோம், அதாவது குளிக்க கூடாதுன்ற மாதிரி பார்த்தோம். ஃபோர்த் வீடியோ வந்து ஃபுட்டை பற்றி பார்த்தோம். ஃபிஃப்த் வந்து சப்ளிமெண்ட்ரி, என்னென்ன சப்ளிமெண்ட்ரி கொடுக்கலான்ட்டு. சிக்ஸ்த்து வந்து என்னென்னா இப்போ டாக் வந்து எல்லோரும் ஸ்கேன் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஸ்கேன் பண்ணலாமா, ஸ்கேன் பண்ணால் தான் நல்லா தெரியுமான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்கேன் பண்ணுறது பெஸ்ட்டு தாங்க. எப்படி ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் ஸ்கேன்னு இன்னொன்று ஸ்கேன் எப்போ பண்ணோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 30 டேஸில் தான் குட்டி வந்து உள்ளே ஹார்ட் பீட்டே இதுவாகும் ஓகேங்களா. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா 45 டேஸுக்கு மேலே ஸ்கேன் பண்ணுங்கன்றேன். 45 டேஸுக்கு மேலே 55 டேஸ்க்குள்ளே அதுமாதிரி ஸ்கேன் பண்ணிங்கன்னு வச்சிங்களா, உள்ளே குட்டியும் நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்கும். அவங்க ஸ்கேன் பண்ணி நல்லா டீட்டெயிலாக குட்டி க்ரோத்தும் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, எத்தனை குட்டி இருக்குன்னு தெளிவாக சொல்லுவாங்க. நம்ம சீக்கிரம் போய் ஸ்கேன் பண்ணிட்டோம்னா அந்தளவுக்கு குட்டி க்ரோத்லாம் தெரியாது. 30 டேஸ் ஆனால் தான் உள்ள குட்டிக்கு ஹார்ட் பீட்டே நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணால் தான் நம்மளுக்கு இன்னொரு பெனிஃபிட்னா, இப்போது அதாவது பார்த்திங்கன்னா நாய் குட்டி போட ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு நாய் காலில் ஒரு 7-8 மணிக்கு குட்டி போட ஆரம்பிக்குதுன்னா நைட்டு வரைக்கும் போடும். ஒரு சில நாய் சீக்கிரம் போட்டு முடிச்சிடும். ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு கிளியரான மைண்ட் ஐடியா வந்துடும். 6 குட்டி தான் இருக்குது பாக மயத்தில், இல்லை 7 குட்டி தான் பார்த்து இருக்குன்னா 7 குட்டி போட்டோடனே நீங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி நம்ம பண்ணால் மட்டும்னு வச்சுக்கலாம், அது பக்கத்துலேயே உக்காந்துட்டு நாயை பார்த்துட்டே இருக்கணும், இன்னொரு குட்டி போடுதா இல்லையா அப்படியே நாயை பார்த்துட்டே இருக்கணும். ஸோ என்ன கேட்டால் பெஸ்ட்டு வந்து நான் ஸ்கேன் பண்ணிவிடுவேன். இப்போ இந்த டாக்கும் நான் போய் ஸ்கேன் பண்ண போகிறேன். ஸ்கேன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து அது ஒரு வீடியோவே எடுத்து போகிறேன் தெளிவாக, எப்படி ஸ்கேன் பண்ணுறாங்க, எவ்வளோ சார்ஜ் வாங்குறாங்கன்ட்டு அது ஒரு நான் வீடியோவே தெளிவாக போடுறேன். நெக்ஸ்ட்டு என்னத்தமாங்க, இப்போ வந்து நம்ம ஒரு 6 பாயிண்ட் பார்த்தாச்சா. நெக்ஸ்ட்டு என்னன்னா டாக் வந்து இப்போது ஸ்கேன்லாம் பண்ணிட்டு வரோம், சூப்பர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுருந்தாங்க. லாஸ்ட்டில் ஒரு 55 டேஸ் இல்லை 50 டேஸ் இருக்கும்போது டாகுக்கு வந்து இதுதான் அது ரூமுன்ட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. க்ளீனாக ரெடி பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு துணிலாம் போட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்னதாக பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். பாக்ஸ்னால் எப்படின்னா அது போயிட்டு வர மாதிரி இருக்கும், சும்மா 1 இன்ச்சில் வந்து உட்டன் இதுமாரி போட்டு அதுக்கு சின்னதாக கரெக்டாக பண்ண போகிறேன். அதை நான் ஒரு வீடியோவில் கூட போடுறேன் உங்களுக்கு, நெக்ஸ்ட் வீடியோவில் சும்மா இமேஜ் போட்டு வரோம் உங்களுக்கு. ஸோ அதை பண்ணிட்டு டாகுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுவாங்க இது உள்ள தான் நம்ம இது குட்டி போட போகிறோம் சரியா, இங்கே தான் நம்ம பண்ண போகிறோம்ட்டு அது ஒரு 5 நாள் அங்கேயே பழகிச்சிருந்துச்சின்னா அது கரெக்டாக அது குட்டி போகிற டைமில் போயிட்டு எங்கேயும் தேடாது, ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்குது, அதை அங்கே போயிட்டு சைலண்ட்டாக பத்துரும், பார்த்துட்டு அங்கேயே குட்டி போட ஸ்டார்ட் பண்ணிடும் ஓகேங்களா. அது வந்து ப்ரீடிங் பாக்ஸ் மாரி நல்லா கொஞ்சம் பெருசாக வச்சு விட்டோன்னு வச்சிங்கன்னா அது டாகுக்கும் க்ளீனாக தெரிஞ்சிடும் இதை நம்ம ஏரியான்ட்டு. ஸோ அதுமாரி பண்ணி விட்டோம்னா டாக் ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காது, குட்டி போகிற டைமில் கரெக்டாக போய் அந்த இடத்துல செட்டில் ஆகிடும் டாகு ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன வீடியோ பார்க்கலாம், நெக்ஸ்ட் என்ன இது நான் டிப்ஸ்னால் லாஸ்ட் ஒரு 10 டேஸ் இருக்கும்போது டாகுக்கு வந்து ஃபுட்டு கொஞ்சம் கம்மியாகவே கொடுங்க. ஏன்னா நாய் வயிறு ரொம்ப பெருசாகிட்டு இருக்கும், அந்த டைமில் அது ஃபுட்டும் அந்தளவுக்கு எடுத்துக்க முடியாததுனால நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட தான் ட்ரை பண்ணோம். ஸோ ஃபுட்டு ரொம்ப கொஞ்சம் கம்மி கம்மியாகவே கொடுங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா உள்ள குட்டி கொஞ்சம் க்ரோத்தாக ஆகிடும்னு சொல்லுவாங்க, குட்டி போடுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணோம் அது. ஸோ லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு வந்து குட்டி ஃபுட்டு கொஞ்சம் கம்மியாகவே கொடுங்க. இந்த இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாலே போதுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும் டாகுக்கு ஓகேங்களா. அதுக்கும் நல்ல க்ரோ, குட்டிங்களும் நல்ல க்ரோத்தாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும் ஓகேங்களா. இந்த எல்லா ஸ்டெப்பும் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் போகிறேன், போய் டாகுக்கு வந்து ஸ்கேன் பண்ணிட்டு வரணும். அந்த அடுத்த வீடியோவில் போடுறேன். அப்புறம் வந்து குட்டி போடுற ப்ராசஸ்லாம் கூட வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் டாக் வச்சுருந்தாங்கன்னா நம்ம இந்த வீடியோலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்துட்டு அவங்க அதேமாரி ஃபாலோ பண்ணாங்கன்னா குட்டிலாம் இழப்பு நம்ம தடுத்துடலாம். ஸோ நான் குட்டி போடுறதையும் எடுத்து நெக்ஸ்ட் வீடியோலாம் போட்டுன்னு வரேன் ஓகேங்களா. அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே இதுக்கு நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், ஒன்று எக்ஸ்ட்ரா ஏதாவது டவுட்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட்லாம் இருந்தாலும் கேளுங்கள் ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய், நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம்.